வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பு ரொம்பவும் எல்லோருக்கும் முக்கியமான ஒரு தலைப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, மெடிக்ளைம் பாலிசி, அதில் வந்து கேஷ்லெஸ் கிளைம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஐஆர்டிஏ, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, 1 ஜூலைலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, மெடிக்ளைம் பாலிசிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கேஷ்லெஸ், நீங்கள் யாரும் பே பண்ண வேண்டாம். அதற்குண்டானதை அவங்க வந்து எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நாங்கள் வந்து தகவல் தெரிவிச்சு விட்டோம், எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் தகவல்கள் செல்லும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கேஷ்லெஸ்ஸை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 720 to 800 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், தென் டிபிஏ, த தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர், தென் த ஹாஸ்பிட்டல், இந்த மூணு பேரும் ஒரு ட்ரிபார்ட்டைட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் அவங்களுக்கு வர கிளைம் எல்லாம் இவங்க வந்து பார்த்துட்டு உடனே உடனுக்குடன் பண்ணுவதற்கு அதுக்கும் சில டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி சொல்லுவோம். இப்போ வந்து இதை மாதிரி நெட்வொர்க் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு பிரச்சனை இல்லை, நெட்வொர்க் இல்லாத ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா இப்போ கேஷ்லெஸ்ங்கிறது எல்லா டாம் டிக்கன் ஹரி, அது வந்து ஏன்னா நெட்ஒர்க்னாக்க இவ்வளோ பெட் இருக்கணும், இவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்கணும், இவ்வளோ பேர் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இந்த நெட்வொர்க் இல்லாத ஹாஸ்பிட்டல் என்ன செய்வது அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ஸோ அவங்க வந்து அதேமாரி உள்ளதாக அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அந்த அவங்களுடைய அக்செப்டன்ஸை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, அந்த எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோ அந்த கம்பெனிக்கு அவங்க அதை அனுப்பிச்சாங்கனாக்கா, அவங்க வந்து இம்மீடியட்டாக ஒரு எமர்ஜென்சி எம்ஓயு, அதாவது டெம்பரரி எம்ஓயு ஒன்று சைன் பண்ணுவாங்க. ஸோ பிட்வீன் த இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் த ஹாஸ்பிட்டல், அந்த எம்ஓயு எல்லாமே ஆன்லைன் தான், நோ ஃபிசிக்கல். அந்த எம்ஓயு ஆன்லைனில் முடிஞ்ச உடனே யார் அந்த உங்களுடைய பாலிசி நம்பரை அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க பண்ணினாங்கன்னா, அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் வந்து 1 ஹவர்க்குள்ளே உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்துடும். அட் த டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ் 3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் இது சொல்கிறது அவங்க வந்து கன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாலிசி நம்பர், இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் அந்த டிபிஏ, இது எல்லாமே நம்ம வந்து கிளியராக ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுங்க, இல்லைன்னா ஒரு எஸ்எம்எஸில் போட்டு வச்சுங்க. ஸோ இதெல்லாம் போட்டு வச்சுருந்தீங்கனாக்க, நீங்கள் வந்து கேட்குற பொழுது அதை வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்க முடியும். இதெல்லாம் எதுக்குனாக்க, இட் இஸ் அ லிட்ரஸி அபவுட் த கேஷ்லெஸ் கிளைம், ரெண்டாவது ஒரு இண்டிவிஜுவலுடைய ரைட்ஸு. ஸோ நம்மளுடைய நோ யுவர் ரைட்ஸ் அப்படிங்கிறதுல, இண்டிவிஜுவல் ரைட்ஸில் ஐஆர்டிஏ வந்து இதெல்லாம் ரொம்ப தெளிவாக கூறியிருக்கிறார்கள். மேலும் இந்த கேஷ்லெஸ் டைம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அந்த கால் சென்டர்ஸ் மூலிமா அங்கே போய் இங்கே போயெல்லாம் வரும். இந்த கேஷ்லெஸ் டைம்ங்கிறது இதுதான் வந்து டைம் லிமிட்டு, அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் 1 ஹவர், அட் த டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ் மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை வந்து ஏன் அதுக்கு மேலே டிலே ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் கேட்கலாம், ஏதர் டிபிஏக்கு நீங்கள் கேட்கலாம், மெயில் அனுப்பிச்சிங்கனாக்க உடனே உங்களுக்கு பதில் வரும். சப்போஸ் அப்படி டிலே ஆச்சுன்னா அதனால் வரக்கூடிய செலவுகள், அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து ரூம் ரெண்ட்லாம் அதிகமாச்சுனாக்க, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கிளைமில் வந்து அவங்க கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்டிஏ சொல்லியிருக்காங்க. மேலும் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கனாக்க, இண்டிவிஜுவல்ஸ் வந்து இந்த பாலிசி எடுக்கிறாங்கல்ல, பாலிசி எடுக்கும் பொழுது அவங்க வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு 10 வருஷமாக வச்சிட்ருக்கேன், நான் வந்து ஒரு ட்ரிப்பு கூட கிளைம் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குறாங்க, என்சிபி, நோ கிளைம் போனஸ், அது வந்து ரிவார்டு பை தி இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ அந்த ரிவார்டு பார்த்திங்கன்னா வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கும், அதுவும் உங்களுடைய பாலிசியில் பார்த்திங்கன்னா தெரியும். அதனால் அந்த பாலிசி டாக்குமெண்ட்டை வாங்கின பிறகு சரியாக அதை படிங்க. ஸோ மேலும் இதில் வந்து சில பேர் வந்து முன்னாடியே வந்து சில கிளைம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி என்ன கிளைம் பண்ணியிருக்கீங்க, மீதி என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக, அது எல்லா கம்பெனியும் இப்போ பார்த்தீங்கன்னாக்க டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, உங்கள் பாலிசி அடிச்சிட்டிங்கன்னா அதை கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் தயவு செய்து
தெளிவாக சொல்லுங்கள். முதல்ல ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் அப்படி இருப்பீங்க, இப்போ இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க, அப்படி போகும் பொழுது அதையும் வந்து தெளிவாக சொல்ல வேண்டும். அதுபோல் இப்போ பார்த்தீங்கன்னாக்க பிலோ 45 இயர்ஸில் உள்ளவங்களுக்கு, 18-45 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சில மெடிக்ளைம் பாலிசிஸ்லாம் டிஃபைன் ஆகிருக்கு. அது வந்து மந்த்லி ப்ரீமியமே கட்டுற மாதிரி, அந்த ப்ரீமியத்தை மொத்தமாக ஒரே டைமாக ஃபுல் இயர் கட்டுறதுக்கு பதிலாக மாதம் மாதம் கட்டலாம். ஸோ அப்போ மாதம் மாதம் கட்டும்போது அதுக்கு கிளைம் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நீங்கள் வந்து அது கட்டி 15 நாள் ஆயிருந்ததுன்னா அந்த பாலிசியும் எலிஜிபிள் ஃபார் த கிளைம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இதில் வந்து நிறைய இன்புட் இருக்குது. இது என்னென்னா, இது ஒரு கண்டிஜென்சி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். நமக்கு வந்து ஒரு தேவைங்கிற போது நம்மளுடைய பணம் இல்லாமல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ்லேருந்து பண்ணும் பொழுது நம்மளுடைய கேஷ் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் வந்து அதை வந்து வேறு எதற்காக உபயோகப்படுத்துவதற்கு சௌகரியமாக இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா, எங்களுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய குறியை அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.